ஹலோ, ஹாப்பி நியூ இயர். 2023 நிறைய வீடியோ போட்டு நிறைய விஷயங்களை, குறிப்பாக இசை சம்மந்தமாக உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நிறைய ஆசைப்பட்டேன். அதே ஆசையை தான் இந்த வருஷமும் பண்ணுறேன். போன வருஷம் படம் ஒன்று அந்த நினச்சதை செய்ய முடியல, இந்த வருஷமாவது அதை செய்ய முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். அந்த வகையில் முதல் வீடியோவை மங்கள இசையோட தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மங்கள இசை அப்படின்னு என்னோட ஜென்ரேஷன் மக்களுக்கு நினைச்சாலே ஒரு நல்ல நாள் அப்படின்னா ஒரு தீபாவளி அப்படின்னாலோ இல்லை ஒரு பொங்கலோ எதுவாக இருந்தாலும் காலங்காத்தால் வந்து ஒரு ரேடியோலையோ டிவிலையோ வந்து மங்கள இசை, குறிப்பாக நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவரோட இசையில தான் வந்து தொடங்கும். இந்த மாதிரி பல தீபாவளிகள் நான் வீடியோலையோ அவரை பார்த்து டிவியில் தூர்தர்ஷனில் இல்லைன்னா ரேடியோவில் கேட்டு பல காலை பொழுதுகள் தொடங்கியிருக்கு. இந்த வருஷம் அவருடைய நூற்றாண்டு. அந்த வகையில் ஒரு அரிய நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் வாசித்த ஒரு இசை பதிவோடு உங்களை சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 1974 சப்தஸ்வரங்கள் அப்படின்னு ஒரு மலையாள படம், ஸ்ரீவித்யா நடித்த ஒரு படம், அவருக்கு நாட்டிய தாரகையாகவும் அதோட ஹீரோ வந்து ஒரு நாகஸ்வர கலைஞராகவும் இடம்பெற்ற ஒரு படம். இந்த தகவல் வந்து எனக்கு சமீபத்தில் தெரிஞ்சது, அதுக்காக அந்த படத்தை நான் தேடி பார்த்தபோது அதில் ராமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர்களுடைய இசை, அவர் வாசித்த நாயனம் வந்து பரவலாக அதில் இடம்பெற்றிருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு டூயட் சாங், எஸ் ஜானகி அவர்களோடு சேர்ந்து திரு கிருஷ்ணன் அவர்கள் வாசித்த ஒரு டூயட் சாங் அதில் இடம்பெற்றிருக்கு. படம் யூடியூப்பில் கிடைக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். அதில் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 நிமிஷத்துக்கு ஒரு லாங் கிளிப், ஒரு கீர்த்தனை, அப்புறம் ராகமாலிக ஸ்வரம், எக்ஸ்டென்சிவ் ராகமாலிக ஸ்வரம்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சின்ன தனியாக வந்தோம், எல்லாம் சேர்த்து ஒரு 9 நிமிஷத்துக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு நாகஸ்வர மியூசிக் அதில் இடம்பெற்றிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இன்றைக்கி ஒரு திரைப்படத்தில், ஒரு 2-2.5 மணி நேர திரைப்படத்தில் 9 நிமிஷம் வெறும் நாயன இசைக்கு, ஒரு கீர்த்தனைக்கு, பியூர் கிளாசிக்கல் மியூசிக்கு ஒதுக்கக்கூடிய சூழல் இருக்கா அப்படிங்கிற கேள்வியை நானே எனக்கு கேட்டுக்கிறேன். ஆனால் அன்றைக்கி இருந்திருக்கு, அது ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதுவும் 1974 திரு கிருஷ்ணன் அவர்களுடைய வாழ்வில் ஒரு பீக் சமயத்தில் இருந்த, அவருடைய ப்ராவஸில் இருந்த டைமில் ஒரு பியூட்டிஃபுல் ரெக்கார்டிங், பாகி ஜெகஜன் நீ வாசஸ்பதி ராகத்தில் கீர்த்தனை, அப்புறம் தெறிக்க விடுற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ராகமளிக்க, அது என்ன சொல்கிறது, ஒவ்வொரு ராகமும் அப்படியே வந்து கண் முன்னாடி நிற்கிறது. இந்த ஒரு அரிய ஒரு பொக்கிஷத்தை இந்த முதல் வீடியோவாக, இந்த வருஷத்தின் முதல் வீடியோவாக என் சேனல் மூலமாக நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். விரைவில் நிறைய தடவை இந்த வருஷத்தில் உங்களோட பல விஷயங்கள் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது நிறைவேறுமா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். ஹாப்பி நியூ இயர் 1 more time அண்ட் ஹாவ் கிரேட் ஃபன் லிஸ்னிங் டு திஸ் வண்டர்ஃபுல் பிட் ஆஃப் great music. பண்ண சாதிக்கும்.